எல்லாருக்கும் வணக்கங்க. இது எங்கள் வீட்டு வளகாப்பு விலாக்ங்க. எங்கள் வீட்டு முறைப்படி வளகாப்பை எப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் எங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ, இந்த சேனலை ஆரம்பித்ததை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது வரைக்கும் என்னை பற்றி இன்ட்ரோ வீடியோ வந்து நான் எதுவுமே நான் போட்டதில்லை. அதனால் இந்த வீடியோவில் எங்களை பற்றி, எங்கள் ஃபேமிலி பற்றியும் வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் நேரமே வளகாப்பு அப்படிங்கிறதுனால காலையில் டிஃபனுக்கே நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோங்க. 10:30 to 11:30 தான் வந்து டைமிங்கு. அதனால் நேரமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போது புள்ளாரெல்லாம் பிடிச்சி வச்சு, இப்போது என்னுடைய அக்கா தான், அதாவது நாத்தனார் முறை அத்தை முறை இருக்கிறவங்க பொண்ணுக்கு அவங்க தான் வந்து இந்த சீர் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து நாங்கள் அருமைக்காரர் சீர் பண்ணுறவங்கன்னு சொல்லுவோம். இப்போது பிள்ளாருக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு முதல்ல வேப்பங்காப்பு போட்டு விட்டுருவாங்க. அடுத்தது வளையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட பேர் பானுப்ரியாங்க. என்னோட தம்பி ஒய்ஃப் பேர் கீர்த்திகாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பானுக்கி கிரியேஷன் சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நீங்கள் திருப்பூர்னு சொல்கிறீங்க, அப்புறம் கோயம்புத்தூர்லன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கள் அம்மா ஊர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வெள்ளக்கோவிலுங்க. காங்கியம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் தான் வந்து எங்கள் அம்மாவோட ஊருங்க. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. அதனால் நான் ரெண்டு பக்கமுமே வந்து என் ஊர்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருந்தோம். இந்த 3 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ், கொஞ்சம் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அம்மாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்பாவுக்குமே காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஒரு 3-4 வருஷமாகவே வந்து நான் அம்மா அப்பா கூட இருக்க வேண்டிய சூழ்நிலைங்க. அதனால் நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வெள்ளக்கோவிலில் தான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட தான் வந்து இருந்தேன். அதனால் குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து இங்கேயே வந்து ஸ்கூல் வந்து அட்மிஷன் வந்து போட்டோங்க. ஹஸ்பண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வந்துட்டு போவாங்க. அப்படி தான் வந்து இருந்துச்சு. லீவுக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து இந்த போயிட்டு இருந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வர்ற ஜூனில் பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டீஸ்க்கு ஸ்கூல் வந்து கோயம்புத்தூர்லேயே நாங்கள் வந்து போட்டோம். இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து விலாக்ஸ் வருங்க. அம்மா வீட்டு விலாக்கு, நாங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா வீட்டிலருந்தும் நான் வந்து விலாக் எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. இப்போது இங்கே இருந்த வரைக்கும் நான் வந்து விவசாயம், தோட்டம், ஆடு மாடு இது எல்லாமே வந்து பார்த்துட்டு தாங்க இருந்தேன். நான் ஜாப்க்கெல்லாம் எதுவுமே போகலைங்க. கோயம்புத்தூர் போனால் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க நான் இருக்க போகிறேன். ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி வீடு மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து போகுது. திருப்பி நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது தான் வந்து இந்த தோட்டத்து வேலைகள் இதெல்லாமே வந்து பார்க்க முடியும். அப்புறம் என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து கீர்த்திகா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. இப்போது அவள் வந்து 7 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நல்லாவே வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறையா பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்ஸ் வந்து போடுவாங்க. இது எல்லாம் பற்றியான வீடியோ வந்து அவங்களுக்கு போடணுன்னு தான் ஆசை. ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வாமிட்டிங்கு அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால அவங்கனால தொடர்ந்து வந்து வீடியோஸ் எதுவுமே போட முடியறது இல்லைங்க. கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க மேக்கப் பற்றியும் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. எப்போவுமே உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க எங்களுக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனுக்காக தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து குக்கிங்கில் எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. எவ்வளோ பேருக்கு குக் பண்ணாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் குக் பண்ணுவேன். எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது மாதிரி கீர்த்திக்கு வந்து மேக்கப் லைனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு விதமான ஜேர்னல்லையும் நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறக்காக தான் இந்த சேனலுக்கு நேம் வந்து பானுக்கி கிரியேஷன், பானுப்ரியா கீர்த்திகா, அதுதான் பானுக்கி கிரியேஷன் சொல்லிவிட்டு இந்த சேனலுக்கு வந்து இந்த நேம் வந்து நாங்கள் வந்து வச்சோங்க. ஃபேஸ் காட்டுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் ஃபேஸ் காட்டி நான் வந்து வீடியோ வந்து எதுவும் போடுறதில்லை. பட் ஃப்யூச்சரில் என்னால் எப்போ எனக்கு இந்த தயக்கம் வந்து போகுதோ அப்போ வந்து ஃபேஸ் காட்டி நான் வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேங்க. இப்போது கீர்த்திக்கு வந்து நான் வந்து போட்டு வச்சிட்ருக்கேன். இந்த க்ரீம் கலர் வித் க்ரீன் சாரீ தான் வந்து நான். அப்புறம் வந்து அந்த வளகாப்பு பண்ணுற பொண்ணு வந்து கீர்த்திக்காங்க. இதுதான் நாங்கள் ரெண்டு பேருமே. இப்போது வேப்பங்காப்பை போட்டு விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் கண்ணாடி வளையல் நான் போட்டு விடுறேங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அத்தை முறை அன்னி முறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து வளையல் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தாங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் நாங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி இந்த மாதிரி தாங்க வந்து நாங்கள் பண்ணுவோம். எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு, அஞ்சு வகையான சாப்பாடு, கலர்ன சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம், பொரியல், வடை, பாயாசம் எல்லாமே வந்து செஞ்சுருந்தோம். இது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வளகாப்பு பண்ணுற பொண்ணையும் ஹஸ்பண்டையும் வந்து சாப்பாடை வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாருமே சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டு வளகாப்பு வந்து ரொம்பவே சிறப்பாக நல்ல முறையாக நடந்து முடிஞ்சுது. கீர்த்திக்கு நல்ல முறையாக டெலிவரி ஆகணும், குழந்தையும் கீர்த்தியும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வந்து வேணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பிளஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்களை வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இவ்வளோ தாங்க எங்களை பற்றி சொல்கிறக்கு. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். இதை விட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து எங்கிட்ட கேட்க இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் க்வெஸ்சனுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேங்க. நான் என்னை பற்றியான ஒரு சிம்பிளான இன்ட்ரோ, அப்புறம் அதோட எங்கள் வீட்டு வளகாப்பு விலாகும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடுறது, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டில் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதுதாங்க என்னோடய தம்பி. ரெண்டு பேர்த்துக்குமே கடைசியில் ரெண்டு பேர்த்தையுமே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சந்தனம் எல்லாமே வந்து பொட்டெல்லாம் வந்து வைக்கிறாங்க. ரொம்ப கலகலப்பாக எங்கள் வீட்டு வளகாப்பு முடிஞ்சுதுங்க. வளகாப்புக்கு பிளேட் டெக்கரேஷன் நானே தாங்க பண்ணேன். அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.